ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஸ்மால் மிஸ்டரி. இன்னும் தமிழர்கள் ஆதிக்கமும் தமிழர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுற தீவுகள் எக்கச்சக்கம். அப்படி தமிழர்கள் அடையாளமும் தமிழர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுற தீ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடகாஸ்கர் பாக்குறதுக்கு சிவப்பா இருக்கிற தீவு தான் மேடகாஸ்கர். இந்த தீவு சிவப்பு தீவு மேடகாஸ்கர் தான் நிறைய பேர் சொல்றாங்க. மேடகாஸ்கர் ஆப்பிரிக்க கண்டத்தின் தென்கிழக்கு இந்தியா பெருங்கடலில் உள்ள ஒரு தீவாகும். இது கிரீலாந்து, நியூ கினி, போர்னியோவை அடுத்த உலகிலே நான்காவது மிகப்பெரிய தீவாகவும் அமையுது. இந்த தீவுக்கு இன்னொரு பழைய பேரும் இருக்கு, அதாவது மேலகாசி. கிழக்கு ஆப்பிரிக்க கடலிலிருந்து சுமார் 250 மைல் தூரம் அமைந்துள்ள தீவு தான் மேடகாஸ்கர். இது தலைநகரம் பாத்தீங்கன்னா அண்டனானாரிவோ. 2018 கணக்குப்படி மொத்த மக்கள் தொகை 26 மில்லியன். இதுல 90% மேலகாசி பூர்வீக மக்கள், 18 உபயின குழுக்கள் இருக்காங்கன்னு குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு மேடகாஸ்கர்ல ஏறக்குறைய 25,000 இந்தியர்கள் வாழ்றாங்க. குஜராத்தி மொழி பேசுறவர்கள் அதிகம் இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட தகையில எண்ணிக்கையில தமிழர்கள் இருக்காங்கன்னு ஒரு மிதசனமான உண்மையாவும் இருக்கு. மேடகாஸ்கர்ல மேலகாசி மொழியும் பிரெஞ்சு மொழியும் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் இருக்கு. 1780 ஏறக்குறைய 200 இந்திய வணிகர்கள் மேடகாஸ்கர் வடமேற்கு உள்ள மகாச்சங்கா என்ற துறைமுகப்பட்டினத்தில் குடியேறினாங்க. 1911 மொத்தம் 4480 இந்தியர்கள் வாழ்ந்ததாவோ, பிரெஞ்சுக்கு அடுத்து இந்தியர்கள் தான் பெரிய சமூகமாக இருந்தாங்கன்னு கணக்கெடுப்புல இருக்கு. 1970 தனியார் தொழிற்துறைகள்லாம் தேசியமாக்கப்பட்டதுனால 7.5 இந்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற நேர்ந்தது. இருப்பினும் அங்கேயே தங்கிட்டதுனால நாட்டின் சூழ்நிலைக்கு தங்களை மேம்படுத்தி கொண்டு இப்போ 4-5 தலைமுறை அது சிறப்பாக வாழ்ந்துட்டு வராங்க. மேடகாஸ்கர்ல இந்து மத வருகை 1870 தான் முதல் குஜராத்திகளால ஆரம்பித்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப முஸ்லீமா இருந்தாலும் சிறு எண்ணிக்கையில தான் இந்துக்கள் இருந்தாங்க. 2006 அனைத்துலக மாத சுதந்திர அறிக்கையின்படி மேடகாஸ்கர்ல இந்துக்களின் சிறுபாலை உள்ளரன்னு உறுதிப்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் பெரும்பாலும் வணிகர்கள்னு சொல்றாங்க. இந்து சமச்சாலயம், சத்தியசாய் மையம், ராதாகிருஷ்ண ஆலயம் போன்ற இந்து வழிபாட்டு தலங்களை மேடகாஸ்கர்ல நம்மளால பார்க்கவும் முடியும். அப்புறம் நம்மள மாதிரி அங்கேயும் சங்கமும் இருக்குமா, அதாவது இந்து சங்கம், இந்து சமச் போன்ற அமைப்புகளும் அங்க இருக்குமா. இந்த தீவோட மண்டு சிவந்து காணப்படுறதுனால தான் இது சிவப்பு தீவுன்னே குறிப்பிடுறாங்க. மேடகாஸ்கர் ஒரு வளர்ச்சி குன்றிய நாடாக தான் அனைத்துலக வங்கி பட்டியலில் இருக்கு. இதோட முக்கிய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை, ஜவுளி தயாரிப்பு, விவசாயம், சுரங்க தொழில்னு இதோட முக்கிய பொருளாதாரமாக விளங்குது. இந்த உலகத்துக்கு தேவையான பாதி அளவு நீல மாணிக்க கற்களையும் இங்கதான் உற்பத்தி செய்வாங்களாம். உலகின் 5% தாவர விலங்குகள் இங்கதான் இருக்குமா. மேடகாஸ்கர்ல வாழ வள விலங்குகள் 90% மேல வேற எங்கேயும் பார்க்க முடியாதான். ரொம்பவே உயரமா வளரக்கூடிய பவாபா மரங்கள், லிமர் போன்ற குரங்கு வகை பிராணிகள்லாம் மேடகாஸ்கர் அடையாளமா விளங்குது. 88 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு இந்திய துணை கண்டத்திலிருந்து மேடகாஸ்கர் பிரிஞ்சு போய் தனிமையானதாக சொல்றாங்க. இப்படி தனித்துவம் வாய்ந்த பல்லுயிர் கொண்ட தீவை அறிவியலாளர்கள் இது 8வது கண்டமாவே அழைக்கிறாங்க. ஓகே விவர்ஸ், இந்த மேடகாஸ்கர் பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்.